அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்னோ பீஸ் ஸ்டர் ஃப்ரை. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், 2 to 3 இஞ்சி பூண்டு விழுதுகள், 1 teaspoon வெள்ளை எள்ளு, 1 carrot, 4 to 5 மஷ்ரூம், 10 to 12 ஸ்னோ பீஸ், 2 teaspoon hot and spicy tomato sauce, 1 teaspoon red flakes, ½ teaspoon soya sauce, 1/4 teaspoon black cumin seeds, salt to taste. அவ்வளவுதாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அடுத்தபடியா வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக கிளறி விட்டால் போதுங்க, இல்லைன்னா இது பேர்ன் ஆகிடும். அடுத்தபடியாக நீலவாகில் கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்ட பிறகு கேரட் சேர்த்துக்கலாங்க. நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அடுத்தது இது ஓரளவு குக் ஆன ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அடுத்தது நம்ம ரெசிபியோட ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பிளாக் கிமன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியாக ரெட் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக. இப்போ நல்லா ஒரு கிளறி விடுங்க. நீங்கள் சாஸ் ஆட் பண்ண பிறகு வெஜிடபிள் குக் பண்ண முடியாது, ஏன்னா வந்து வெஜிடபிள் வேகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் லாஸ்ட் சேர்த்து தான் நம்ம சாஸ் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ளேமை. சூப்பரான டேஸ்டியான ஸ்னோ பீஸ் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. வெரைட்டியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.